கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளிக்கான இறுதிக்கட்ட தயார் நிலையை மேற்கொள்ளும் வாய்ப்பை பினாங்கு மக்கள் முறையே பயன்படுத்திக் கொண்டனர். ஜலான் பசா லிட்டில் இந்தியாவில் ஆடைகள் பலகாரங்கள் மட்டுமின்றி அலங்கார பொருட்களை தேடவும் மக்கள் முனைப்பு காட்டுவது பிரணாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டாலும் இணையம் மூலம் செய்யும் வியாபாரங்களினாலும் பொருளாதார சரிவினாலும் இவ்வாண்டு தங்களது விற்பனை சற்று குறைந்துள்ளதாக அங்குள்ள வியாபாரிகள் சிலர் தெரிவித்தனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு தங்களின் வியாபாரம் பாதிப்படைந்துள்ளதாக அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் பல இடங்களில் பரவலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் தீபாவளி சந்தைகளும் வியாபாரம் சற்று சரிவு காண காரணமாக அமைவதாக வியாபாரிகள் கூறினர். இது வந்து அரசாங்கம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு வருஷம் நம்ம வியாபாரம் பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம், ரெண்டல் கட்டுறோம், ஸ்டாஃப் வச்சுருக்கோம். அவங்க ஈஸியாக வந்து ஒரு 2 weeks வந்து வியாபாரம் பண்ணி இப்படி போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து டிக்டாக் வியாபாரம் நிறையா இது பண்ணுறாங்க, அது ஒரு காரணம். ரெண்டாவது கார்னிவல், எவ்ரி மந்தில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கார்னிவல் போடுறாங்க அவங்களும், அதுவும் ஒரு காரணம். டேக்ஸ் கட்டுறதில்ல, நம்ம டேக்ஸ் கட்டுறோம். மூணாவது வந்து இப்போ விலைவாசி எல்லாமே வந்து ஏறிடுச்சு. ஸோ மக்கள் வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதற்கிடையில் இவ்வருடம் பொருட்களின் விலையும் உயர்வு கண்டிருப்பதால் மக்கள் மிதமான அளவிலேயே தீபாவளி ஏற்பாடுகளுக்கான பொருட்கள் வாங்குவதை காண முடிகிறது. மிடில் கிளாஸ் அபவ் கொஞ்சம் அவங்களுக்கு எஃபெக்ட் இல்லை. மிடில் கிளாஸ் பிலோ சொல்லுங்க, கொஞ்சம் நம்மளுக்கும் எல்லா ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறது கொஞ்சம் எஃபெக்ட் தரல, கொஞ்சம் தே ஹேவிங் டஃப் டைம் டு கோப் வித் திஸ் எகனாமிக் ஸ்லோ டவுன். இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கு வேலை, பட் லாஸ்ட் இயர் விட இந்த திஸ் இயர் கொஞ்சம் கூடியா தான் இருக்கு, வேலை கொஞ்சம் கூடியா இருக்கு, பட் ஓகே தான், கேன் மேனேஜ் இட். வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கு வியாபாரிகளும் பல்வேறு சிறப்பு விற்பனைகளை விளம்பரப்படுத்தி வருகின்றனர். மற்றொரு நிலவரத்தில் கிடா அலோஸ்டார் லிட்டில் இந்தியாவில் தீபாவளிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் மக்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவது பிரணாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு பொருட்களின் விலை சற்று ஏற்றம் கண்டிருந்தாலும் அது மக்களின் தீபாவளி ஏற்பாட்டிற்கு எவ்விதத்திலும் தடையாக இல்லை. இன்று காலை தொடங்கி சமையல் பொருட்கள், வழிபாட்டு பொருட்கள் மற்றும் உடைகள் என்று தீபாவளிக்கு தேவையான பொருட்களை இறுதிக்கட்டத்தில் வாங்க மக்கள் முனைப்பு காட்டினர். அலோஸ்டாரில் இன்று நள்ளிரவு 12 மணி வரை இந்த தீபாவளி சந்தை செயல்படும்.